ஏய் சுற்றாத, நான் தான் உன் லவ்வர். ஏய் ஜொல்லு, எதிர்காலத்துல இப்படி நீ அலைவர தெரிஞ்சுதான் உனக்கு இந்திரன்னு பேர் வச்சிருக்காங்க. இன்டர்வியூல பாஸ் பண்ணாதான் கல்யாணம் விளம்பரம் வந்திருக்கே, லவ் பண்ணும்போது இதை சொன்னியா நீ? ஐயோ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. எனக்கு அல்வா கொடுக்கலான்னு மட்டும் நினைச்சிடாத. எங்க அம்மாக்கு அது தெரியுமா உனக்கு? எங்க அம்மாவை ஒருத்தன் காதலிச்சுட்டு ஏமாத்திட்டான். ஐயோ, அப்ப நீ எப்படி பிறந்த? சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது விளையாடாத. எங்க அம்மாவை ஏமாத்திட்டு போனவனுக்கு அவங்க சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கல, பண்ணிக்கவும் முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியாத அளவுக்கு உங்க அம்மா என்னதான் செஞ்சாங்க? சொல்றதை விட செஞ்சு காமிச்சாதான் தெரியும். ஐயோ, புரிஞ்சுகிட்டா சரி. ஆனா அந்த பிரச்சனை பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அதை டீல் பண்ண இன்ஸ்பெக்டர் எங்க அம்மாவோட துணிச்சல பாராட்டி எங்க அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த வீர தாய்க்கும் இன்ஸ்பெக்டர் தந்தைக்கும் பிறந்த பொண்ணு தான் நான். நீ என்னை ஏமாத்தின சுட்டுடுவ. மைண்டட் எடுத்ததுக்கெல்லாம் துப்பாக்கி எடுத்து காட்டுறாள். ஹாய், புரியுது. கூடி சீக்கிரம் மேல ஏறி நான் சவாரி செய்யறேன். இல்ல மனசா அக்கிரம் பண்ணலாம் தான், ஆனா இது ரொம்ப ஓவர்ல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா எங்க அண்ணன் ஜாக்கி மாதிரி தெரியல, திட மாதிரி கேளுன்ற. எதுக்கு போன பிறகு புறம் பேசுற? எதிரிலேயே திட்டு. உன்னை விட சீனியர்னா எனக்கே இந்த காக்கி டவுசர் தான். நீ ஜூனியர், உனக்கு ஜாக்கி ட்ரெஸ்ஸா? ஜாக்கி ஆகிறதுக்கான தகுதி எல்லாம் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துருது இல்ல, சில விஐபிங்க தான் கொடுத்துருக்கான். நேப்போலியன் போனபார்ட் அண்ட் மிஸ்டர் பல்லவா. தெரியல, நான் தான். அப்படி என்ன பொல்லாத தகுதி இருக்கும் உங்கள்கிட்ட? என்ன தகுதியா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? குள்ளம். ஜாக்கி ஆகிறதுக்கு முதல் தகுதியே குள்ளமா இருக்கணும். ஆள் தான் குள்ளமே தவிர மற்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வளர்த்து வச்சிருக்கேன். ஐ மீன் திறமை, அறிவு. குதிரைக்கு கீழே உட்காந்து கொள்ளு வைக்கிறது என் பொழப்பு, ஆனால் என் லட்சியம் குதிரைக்கு மேலே உட்காந்து அதை சவாரி செய்யணுங்கிறது தான். புரியுதா? கண்டி தினமா பேசாது. உன் லட்சியம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த விளம்பரத்தை படிச்சுட்டு இன்டர்வியூ வந்து சேரு. எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது, தமிழ் ஆவணம் தேவை. இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. இந்தா பிடி. பத்திரிகையில் என்ன சூடான செய்தி? ஏங்க, நான் அப்பவே உங்ககிட்ட கரெக்டா சொல்லிட்டேன்ல, நான் உங்களை காதலிக்கிறது கஷ்டம்னு. நீங்க என்ன காதலிக்கலனா என்ன? நான் உங்களை காதலிக்கிறேனே. கட்டாயப்படுத்தி காயை கனிய வைக்க நினைக்காதீங்க, அப்புறம் நசிங்கிறோம். ஆஹா, என்ன கட்டிக்க முடியாதா? அப்ப செட்டில் பண்ணு. எது? 1,12,000. லட்சத்தி 12,000 ரூபாய் எடு, கொடு. எங்க ஓடு? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவ்வளவு பணத்தை நான் கண்ணுல கூட பார்த்தது இல்லையே. நல்லா யோசனை பண்ணி பாரு. அடுப்பிடிக்கா நீங்க காட்டுறேன். முடியல, அலங்கோலமா இருக்கு. இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோனா. முடியாத பார்த்து தானே மத்த குதிரை பின்னாடியே வருது. பாத்தீங்களாடி, மனுஷங்களை நேசிக்கிறவங்களுக்கே பஞ்சம் இருக்கிற இந்த உலகத்துல குதிரையை நேசிக்கிற ஒருத்தர், அவர் தலைவர் அழகே தனி. கேட்டீங்கல்ல, இவர் தான் என் காதலர். சொல்ல வேண்டி சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். புரியுதா? ஏய், உனதான் ஒரு வருஷமா உன்னைய சுத்தி சுத்தி வரேன், எப்ப என்ன காதலிக்க போற? ஒரு வருஷம் இல்ல, 9 வருஷம் கழிச்சு கேட்டாலும் என்கிட்ட அதே பதில் தான் வரும். இந்த வருமா, எனக்கு ஒரு அம்மா 3 தங்கச்சி, இந்த சுமையே என் முதுகுல சுமக்க முடியல. உன்னையும் சேர்த்து சுமந்தா என் முதுகுல முறிஞ்சிரும். முதலாளி அம்மா என்ன விட்டுருங்க. எதை பார்த்து இது என்கிட்ட மயங்குச்சு? நமக்கே தெரியாம நம்ம கிட்ட பல விஷயம் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு முடிவோட என்ன தேடி வந்திருக்கீங்க. சொல்ல வந்தத தயங்காம சொல்லிருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க. வார்த்தை கூட ஒரு 3 வார்த்தை தாங்க. இப்ப வேண்டி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பழச்சபடி தெரியுதுல்ல. போங்கடி போங்கடி. சரி சரி வாங்க. நீங்களா இருக்கீங்க, வரைக்கும் அனுப்புறீங்க? நான் உங்ககிட்ட கெட்ட வார்த்தை பேசுறேன். நீங்க எது சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா ஏதாவது சொல்லுங்க. அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு கூச்சமா இருக்குதுங்க, ஆனா இப்போ உங்களை விட்டா எனக்கு யாரும் ஆள் இல்லைங்களே. சொல்லுங்க. நான் வேணா கண்ணு முடிக்கிறேன். இது கரெக்ட்.
ஒரு 10,000 கடன் கொடு. வாட்? இவ்வளவுதானா கடன்? உங்க ரேஞ்சு கேட்கணும், என் ரேஞ்சு கேட்கணும், அப்பதான் நான் திருப்பி தர முடியும். ஓ காட், நீ என்ன கேட்டாலும் தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன். நான் திருப்பி தரணும்ல? இப்ப உனக்கு 10,000 ரூபாய் கடன் வேணும், அவ்வளவுதானே? நீ எல்லாம் பர்ச திறந்தாதான் வழிக்கு வருவ. என்ன பர்ச திறக்குதா? ஏ, உனக்கு கடன் வேணுமா? வேணாமா? 10,000 ரூபீஸ். பணத்தை கையில வாங்கறதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடு. அவ்வளவுதானே? 10,000 ரூபாய் கடன் கொடுக்குறீங்கல்ல, நீங்க காட்டுற இடத்துல கையெழுத்து போடுறேன். அந்த 10,000 தான் இப்ப வட்டி போட்டு குட்டி போட்டு வட்டி போட்டு குட்டி போட்டு 112,000 ஆயிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? இத பாரு, உனக்கு வேற வழியே இல்ல. ஒழுங்கு மரியாதையா இன்டர்வியூக்கு வர, ஜெயிக்கிற என்ன கட்டிக்கிற, புரியுதா? இல்ல ஜெயில் கம்பிதான். 1, 2, 3, 4 என்ன? பட்ட மேடம் கண்ணுங்களா, என்னையும் கவனிங்க. நானும் 3 மணி நேரமா வந்து போயிட்டு இருக்கேன், ஒரு ஆர்டரும் கொடுத்த மாதிரியும் இல்ல, பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் தெரியல. சம்திங் ராங். Dear friends, in a few seconds we are going to reach year 2000. இப்போ இங்க இயர் 2000 முதல் காதல் ஜோடியை செலக்ட் பண்ண போறோம். இங்க நடக்க போற டான்ஸ்ல பிரமாதமா ஆடி செலக்ட் ஆகிற ஜோடியை இயர் 2000 முதல் காதல் ஜோடியா அறிவிக்க போறோம். அப்படி செலக்ட் ஆகிற ஜோடிக்கு we are going to give a fantastic gift. என்ன தெரியுமா? 2 minutes light off பண்ணுவோம், முத்தங்களை பரிமாறிக்கொள்ளலாம். முதல் காதல் ஜோடியா செலக்ட் பண்ணிருக்கோம்.
லைட்ஸ் ஆஃப். யோ, நாயா கத்துனாலும் உன்னை அவங்க பார்க்க போறதில்ல, வாயா பார்த்தே பத்திக்க போல் இருக்கு. இன்டர்வியூல எப்படியாவது பாஸ் ஆயிடுப்பா, பாஸ் ஆயிடுவேல்ல? இன்டர்வியூக்கு வருவேன், ஆனா பாஸ் ஆயிடுவேனான்னு தெரியல. ஏன்னா பிளஸ் டூலயே 3 அட்டெம்ப்ட். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உங்க எல்லாருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறார். உனக்கு சம்மதம் தானே? இப்பதானே எம்சிஏ படிச்சு முடிச்சு, மறுபடியும் படிக்கிறேன்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளிப்படாதம்மா. உங்க விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பமோ. ரொம்ப சந்தோஷம். அலங்காரம் பண்ணி பட்டு புடவை கட்டி அம்மி மிதிச்சு முடியாதுல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி அருந்ததியை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. ஊர்வசி, குளிச்சு முடிச்சிட்டியாமா? கல்யாண பொண்ணு கம கமன்னு வணக்கணும்ல, அதான் சோப் போட்டுட்டு இருக்கேன். அதானே பார்த்த, தண்ணி சத்தம் கேட்கலையே, எங்க நீ குளிச்சு முடிச்சிட்டியோன்னு நினைச்சேன். எல்லாருகிட்டும் பேசியாச்சுடி, நீ மட்டும்தான் பாக்கி. நீ கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்ககிட்டயும் பேசிடுவேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து காத்துட்டு இருக்காங்க, என்ன நிம்மதியா சோப் போட விடுமா? அது சரி, நீ குளிக்கிறதுக்கு காவேரியை திறந்து நம்ம வீட்டுக்குள்ள விட்டாலும் கட்டுப்படி ஆகாதுமா. சீக்கிரம் குளிச்சுட்டு வாடி. ஆஹா, தேங்க்ஸ். இப்படியாவது உன் கை பட்டுது. ஹேமா, ஹேமா. ஹாய் கந்தன். மாங்காடம்மன் கோயில் போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, உன் நெத்தில இருந்து தான் அழகா இருக்கும். வச்சுக்கோ. நியாயமா பார்த்தா நீங்க வச்சு விட்டதா அழகு. பஸ் ஸ்டாண்டா இருக்கு, பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன். வாரத்துல 7 நாள் 7 கோயிலுக்கு போறீங்க, எனக்காக வேண்டிக்கிறீங்க. 2 வருஷமா இப்படி பண்றீங்க, இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்? நீ என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கிய, அது ஒண்ணு பத்தாதா? ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குமா? என்ன? உங்க குடும்பத்துல கல்யாணத்துக்கு இன்டர்வியூ பத்திரிகையில விளம்பரம் வந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல உன் பேர்ல காவடி எடுக்க தான் முருகன் கோயில வேண்டிட்டு வந்திருக்கேன். அதான் என்ன படம் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். அச்சச்சோ, அது தெய்வ குத்தம் ஆயிடும். நீங்க கோயிலுக்கே போயிட்டு வாங்க. இல்லையே, அதுல ஒரு பிரச்சனை இருக்க. இப்போ நான் இன்டர்வியூ மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ எனக்கு மிஸ் ஆகி யாருக்கோ ஒருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஆயிடுவேன். இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணுமா? பரவாயில்ல பரவாயில்ல, இன்டர்வியூல மிஸ் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? ஆமா. அப்போ நான் வரட்டுமா? ஓகே. Sister, she is my would be. Take care, eh? Okay. Okay. Bye. Emma. என்னங்க? எழில அரிசி கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வெளியில காத்துட்டு இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வரேன். டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் கூட்டி வரேன். அது வரைக்கும் ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, டாக்டர்கள் சிபாரிசு செய்வது. Happy! Oh, you waiting, eh? Feeling? No feeling. Daddy eye opening,
அப்படியா? யூ சீ? யா. இதான் கால் ஷீட். லமர்டோகுத்தேன் கைலுகுந்த நவையல் டீட்டேன் நம்கை நெய்தன் ஜாராத்திக்கு நானே. அப்பா. அம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன்னு அம்மா சொன்னாங்க. எங்க நீ மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்லியோன்னு நினைச்சேன். நீ அப்படி சொல்லாது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நீயே வந்து சொன்னாதான் உங்க அப்பா நம்புவேன்னு சொன்னாங்க. நீதான் உங்க அப்பா செல்லமாச்ச. நீ 9 பிள்ளைங்க பெற்றிருந்தா கூட அதுல ஏன் இந்த பொண்ணுதான் ரொம்ப புத்திசாலி? யாரு இவங்களா புத்திசாலி? ஏங்க சவுத் ஆப்பிரிக்காவில் இருமல் வந்தா என்ன பண்ணுவாங்க? தெரியலையே என்ன பண்ணுவாங்க. இருமுவாங்க. ரொம்ப உதராதீங்க, விரல் கீழே உணர்ந்துரு போது. நீங்க சாப்பிடலாம் ஹார்லிக்ஸ். இந்தாங்க நர்ஸுகள் சிபார்சு செய்வது, குடிங்க ட்ரிங்க். உன் கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியமா. உன் கழுத்துல மாலையும் தாலியுமா பார்க்காம நான் கண்ணை மூடிட்டேன்னா ஆத்மா சாந்தி அடையாதுமா? நோ வாட் டாக்கிங் 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 டாக்கிங்கா? ஐ மூடிங் ஸ்லீப்பிங். டேய் நீயும் இங்கிலீஷும். அது ஏன் இங்கிலீஷ் இல்லை, கடன் வாங்குறது. என்னது அனாதையா ஒரு ஹார்லிக்ஸ், நானாவது குடிக்கிறேன். ஹார்லிக்ஸ் வார்டு பாய்கள் சிபார் செய்வது. சூடுங்களா சொரணை.